ஹாய், வணக்கம். வெல்கம் டு வர்ணா, சிறுமுகை, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறது இதுவரைக்கும் நம்ம வர்ணா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துராத கலெக்ஷன்ஸ் தாங்க. இது எல்லாமே காஞ்சிபுரம் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ். ஒவ்வொன்றுமே இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் உங்களுக்கு வருங்க. இதெல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸுங்க. அதுவுமே சூப்பரான ஒரு டிசைனில் இருக்க போது. இந்த சாரீஸுடைய டுடே ஆஃபர் ப்ரைஸ் 7,000 ரூபீஸ் மட்டும்தாங்க. 7,000 ரூபாய்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி தரோம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மூலமாகவும் இந்த சாரீஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் சாரீ கூட நம்மக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க, சாரியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சாரீ இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லு போர்ஷன். மல்டி கலரில் இருக்கக்கூடியதுங்க. மல்டி கலர் செக்குடு பேட்டர்ன், இல்லைனா பாலும் பழமும் அப்படின்னு சொல்லலாம். சேம் அதே பாலும் பழம் கான்செப்ட் தாங்க. டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடியதாகவும் இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் வந்து ஒரிஜினல் கான்ட்ராஸ்டாக இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு பக்கமே உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கான்ட்ராஸ்ட் வரும். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு ஜரி பார்டர் வருது. பல்லு போர்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு மல்டி கலர் செக்குடு பேட்டர்னில் வந்துடுதுங்க. சேம் அதே மாதிரியே தான் இந்த ப்ளவுஸ் போர்ஷன் உங்களுக்கு இருக்கும். பாடி ஃபுல்லாக உங்களுக்கு பிளெயினுங்க, ஸ்கை ப்ளூ கலர். பேக் சைட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து காஞ்சிபுரம் ஸ்டைல் இருக்கக்கூடிய சாரீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ காஞ்சிபுரம் ஸ்டைல் அப்படின்னாவே நமக்கு வந்து உள்ள உள் சுத்தில் லாஸ்டில் வந்து முடி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பல்லுவும் அண்டு பாடியும் ஜாயின் பண்ணுற இடத்துல இங்கே பாருங்கள். ஸோ இந்த ரெண்டையும் வந்து இழுத்து வச்சு நெசவு பண்ணி இதை கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து காஞ்சிபுரம் ஸ்டைலில் வியூ பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இது காஞ்சிபுரம் சாரீஸ் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க, இந்த சாரியை நான் மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள். அழகான லைட் ஸ்கை ப்ளூ கலருங்க. நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். இதெல்லாமே கம் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய சாரீஸுங்க. ஸோ கம் ஃபினிஷிங் அப்படிங்கும் போது உங்களுக்கு இது ஸ்டிஃபாக தான் இருக்கும். பாடி ஆஃப் சாரி மஸ்டர் எல்லோங்க. டாப் அண்ட் பாட்டம் அண்ட் பல்லு ப்ளவுஸ் வந்து மல்டி கலர் செக்குடில் தான் உங்களுக்கு வந்துடுது. இந்த டிசைனே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. பாடி ஆஃப் சாரீ வந்து பிளெயினாக இருந்தாலும் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடியது வந்து கான்ட்ராஸ்டாக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ப்ளவுஸுமே பல்லுமே உங்களுக்கு இந்த மல்டி கலர் செக்குடில் வர்றது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அடுத்து வாவ், கலரே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் இந்த கான்செப்ட் வந்து யோசிக்கும்போது பாலும் பழமும் வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் ஆச்சு, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் சரி இதை பல்லு ப்ளவுஸுக்கு போட்டு அண்ட் டாப் அண்ட் பாட்டம் கான்ட்ராஸ்டாகவும் போட்டுட்டு பாடி வந்து பிளைனாக போடும்போது இது ட்ரெடிஷ்னலும் ஆச்சு அண்ட் ஆல்சோ ட்ரெண்டிங்காகவும் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒயிட் கலர் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டே புக் ஆயிரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கெஸ்ஸுங்க. பார்க்கலாம் எந்த சாரீ ஃபஸ்ட்டு புக் ஆகுதுன்னு. அடுத்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தாங்க. இப்போதைக்கு 8 கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து கலர்ஸ் வந்து வந்துட்டே இருக்குங்க. பாடி ஆஃப் சாரீ இங்க் ப்ளூ. இதோடைய ப்ளவுஸ் முந்தையுமே உங்களுக்கு அகலம் வந்து நல்லாவே இருக்கும். கம் ஃபினிஷிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்குது.
த்ரீ ஃபோர் டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் சாரி, அண்ட் நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுறவங்கள நிறைய பேர் வந்து கேட்குறது, என்ன உங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது தான் வேணும், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்காகவே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, சில டிசைன்ஸஸ்ல எல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இதுவுமே வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடியது தான். பாடி ஆஃப் சாரீ உங்களுக்கு மெகந்தி கலருங்க. மெகந்திங்கும் போது உங்களுக்கு பிளாக் மிக்சிங்காக வரும். எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷான சாரீஸுங்க, நல்ல ஸ்டிஃபாகவே இருக்கக்கூடியது தான். பாடி ஆஃப் சாரீ காப்பர் சல்ஃபேட் ப்ளூங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ளவுஸு அண்டு முந்தியும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஸ்பேஸ் விட்டுருக்கோம். எதுக்குன்னா இது வந்து பல்லு சாரி டசல்ஸ் போடுறதுக்காக. நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா அட்ரஸ் அனுப்பும்போது டசல்ஸ் வேணுங்கிறத சொல்லுங்கள், நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி டசல்ஸ் போட்டு சென்ட் பண்ணுறோம். நார்மல் டசல் தாங்க இதில் போட முடியும், ட்விஸ்டட் டசல்ஸ் போட முடியாது. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா டசல்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணும்போது ஒரு சாரீ மட்டுமே அட் அ டைமில் புக் பண்ண முடியும். அண்ட் அந்த சாரீ புக் பண்ணுறதுக்கு 300 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குதுங்க. சாரீ புக் பண்ணும்போதே 300 நீங்கள் பே பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம், பார்சலும் சென்ட் பண்ணுவோம். பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரீ ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரீ ரெட் கலருங்க, நல்லா டார்க் ரெட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் சாரி, பாடி ஆஃப் சாரி நேவி ப்ளூ. இந்த வீடியோவில் பார்த்த சாரி ஏதாவது நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சாரியோடைய இமேஜை வாட்ஸ்அப் புக்கிங் நம்பருக்கு ஷேர் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே காஞ்சிபுரம் ஸ்டைலில் வியூ பண்ணியிருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரி கம்மிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைடுங்க. ஒவ்வொன்றுமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்டிஃபாக தான் வரும், அது நம்ம யூஸ் பண்ண என்னாகுன்னா ஸ்மூத்தாக இருங்க. தேங்க்யூ.